ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம அடிக்கடி இன்வென்ஷன், டிஸ்கவரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேர் நினச்சிட்ருப்போம். ஆனால் இது ரெண்டுமே வந்து ஒரே வார்த்தை கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டோடு பார்க்க போகிறோம். இப்போது இன்வென்ஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதில் வந்து நமக்கு புதுசாக ஏதாவது ஒரு விஷயமோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொருளை நம்ம உலகத்தோடைய பார்வைக்கு கொண்டு வரோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இன்வென்ஷன். அப்போ ஏதோ ஒன்று புதுசாக நான் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் இது தான், நான் கற்றுக்கிட்ட பொருள் இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்ட பொருள் இது தான் அப்படின்னு சொல்கிறது இன்வென்ஷன். ஆனால் டிஸ்கவரி அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து டிஸ்கவரி. ஏற்கனவே இருக்கிற பொருளை தான் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அதை தான் எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறோம், அதுதான் வந்து டிஸ்கவரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மனுஷங்களை கண்டுபிடிச்சிருப்போம், தண்ணி, அதுக்கப்புறம் வந்து மலைகள், ஆறுகள், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கவரின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருள், அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் வந்து டிஸ்கவரி. இன்னும் தெளிவாக நம்மளுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மரங்களை எடுத்துக்குவோம். இப்போ மரங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய இயற்கையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் அதை வந்து நம்ம உருவாக்கலை. அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஸ்கவர் தான் பண்ணியிருக்கோம், அதாவது கண்டுபிடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இருக்கிற மரம் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக, ஆய்வு மூலமாக செஞ்சு வரவழைக்கலை. அதை வந்து இது இதுதான் மரம், இது மூலமாக வந்து நம்மளுக்கு மழை வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கவரி அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் நம்ம சொல்லணும், இன்வென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மரத்திலிருந்து நம்ம செய்யக்கூடிய பொருட்கள், அதாவது மரத்து மூலமாக நம்ம வந்து மரக்கதவோ இல்லை வந்து அந்த பிளைவுட்டை எடுத்து அதில் ஜன்னலோ இல்லை வந்து நாற்காலி, டைனிங் டேபிள், பீரோ, கட்டில், இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா. அப்போ புதுசாக ஒரு விதமாக வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும் அந்த பொருளை, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பிளைவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்துலேருந்து தான் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு இன்வென்ஷன், இதை வந்து நம்ம ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி ரெண்டும் வந்து ஒரே மீனிங்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் இன்வென்ஷனுக்கும் டிஸ்கவரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, புது புது விஷயங்களை நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். நன்றி.